ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நண்பர்களே, இப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆயில் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபால்னால நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பவுடராக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் எப்படி பண்ணுறதுன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, அதுவும் 10 to 15 லீவ்ஸ் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில், அது இருந்தாலும் போதும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஹைபிஸ்கஸ் ஆயில் பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சர் தான் பண்ணுமே தவிர ஹேர் க்ரோத் பண்ணாது அப்படின்றத நிறைய ஹேர் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நானும் நிறைய பேர்கிட்ட ரெஃபர் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். இன்னொன்று, அப்போ ஆயில் அப்ளை பண்ணவே இல்லைன்னா ஹேர் க்ரோ ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் கிடையாது. ஆயில் இருந்தது ரொம்ப முக்கியம். ஆயில் அப்ளை பண்ணலைன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், ஹேர் பிரேக் ஆகும், ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக க்ரோ ஆகிறதும் ஸ்டாப் ஆயிரும். ப்ளஸ் இன்னொரு மெயினான விஷயம், டேண்ட்ரஃப் வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த பெட்டல்ஸையும் லீவ்ஸையும் வந்து ஜாரில் போட்டு ஹாஃப் கிரைண்ட் பண்ண போகிறோம். எப்படி நீங்கள் வந்து ஒரு 1 or 30 seconds நீங்கள் வந்து ரன் பண்ணாலே போதும், ஹாஃப் கிரைண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இதை இதே மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் வந்து எப்படி ஹாஃப் கிரைண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அது மாதிரி ஹாஃப் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆயில் வந்து அப்போ வந்து அப்ளை பண்ணலைனாலும் ப்ராப்ளம், பண்ணாலும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கலாம். பண்ணால் ப்ராப்ளம் கிடையாது, ஆயில் வந்து மாய்ஸ்சர் பண்ணும். நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து நம்மளுக்கு தர போகிறது வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கிற ஃபுட் தான். ஸோ நம்ம ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாலே ஹேர் ஃபால் நின்றுடும், ப்ளஸ் ஹேர் க்ரோ கம்ப்ளீட்டாக வளரும். ஹேர் ஃப்ளோ ஃபால் உடனே ஸ்டாப் ஆகிறதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் போட்டிருக்கேன் என்னோட சேனலில், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா கொதிக்குது, தெரியுது. ஸோ இது மாதிரி பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அப்போ ஏன் நம்ம வந்து இந்த ஹைபிஸ்கஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காயம் ஏற்படும். அந்த காயம் வந்து அப்படியே விட்டாலும் ஆறிடும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆறும். இப்போ வந்து அது மேலே நம்ம எதாவது மருந்து போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும்ல, அதே மாதிரி தாங்க இந்த கான்செப்டும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயிலில் நல்ல நியூட்ரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு ஹேருக்கு போகும், ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுமே தவிர ஹேர் க்ரோத்தை வளர விடாது, பட் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஆயில் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். நான் ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடும். டேண்ட்ரஃப் இருந்தால் நீங்கள் வந்து டேண்ட்ரஃப்ன்றது தனி வீடியோ நான் போட போகிறேன், நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள் நான் இதை போட்ட பிறகு நீங்கள் எப்போ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா க்ரீன் அண்ட் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் போன பிறகு தான் எடுக்கணும். இப்போ வந்து இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 minutes நீங்கள் சிம்லேயே வச்சிங்கன்னா 3 to 4 minutes கழித்து இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 10 minutes வேலை தாங்க இது. இப்போ பாருங்கள் இந்த ஃபோம்லாம் கம்மி ஆகிட்டு இது நல்லா பிளாக் ஆகிடுச்சு நம்ம போட்டது. ஸோ இது ஆகிட்ட பிறகு அப்புறம் அதில் கலர் இறங்கிடும். மெயினான விஷயம், ஆயிலில் கலர் இறங்கிட்ட பிறகு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இதை வந்து நம்ம ஓவர் நைட் வைக்க போகிறோம். ஓவர் நைட் வச்சிட்ட பிறகு நல்லா கூல் ஆயிடும். கூல் ஆகிட்ட பிறகு தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹைபிஸ்கஸ் ஆயிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான பொருள் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மெயினாக வந்து அப்ளை பண்ணும்போது மசாஜ் பண்ணி இது பண்ணுங்கள், அப்போ தான் ஹேர் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மெயினானது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டேக் எடுத்துக்கிற ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நான் என்னோடய வீடியோவில் போட போகிறேன், நெக்ஸ்ட் போட போகிற வீடியோலலாம் போட போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். எல்லாருக்கும் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட எம்டி ஷாம்பு பாட்டில்ஸ் இல்லைன்னா ஆயில் பாட்டில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எல்லாருக்கும் தெரியணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் யாராவது ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.